ஒருத்தர் வந்தாரு. ஆக்சுவலா நாங்க காலைல டிரைவிங் கத்துக்கிறதுக்காக சார் வந்துட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தோம். ஒருத்தர் பணியில நடந்து போயிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டோம், நாங்க கொஞ்ச தூரம் முன்னாடி போறோம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவரு தள்ளி போயிட்டாரு, பேக் மாட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சோ உள்ள ஏறிட்டாரு, உள்ள ஏறிட்டு எங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்னா கொஞ்ச தூரம் முன்னாடி போறோம் கேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறோம் அப்படின்னு சொன்னா, சரி பரவாயில்ல நான் வரேன் எனக்கு நடந்து பஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ சொன்னது ஏறிட்டாங்க. ஏறினதுக்கு அப்புறம் சார் கேட்க ஆரம்பிச்சாங்க, நம்ம ப்ராஸ்பெக்டிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறது எப்படி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பன் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அவங்க யாரு என்ன, ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் நிறைய பேசினாரு, நிறைய விஷயங்கள் சொன்னார் அவரை பற்றி. அவங்க அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே மாத்திரையில் வந்துட்டு ஒரு கடை வச்சிருக்கதா சொன்னார். இப்போ வந்துட்டு அவங்க செப்பல் கடைக்கு வந்துட்டு இது வாங்குறதுக்காக போகிறாரு, மால் வாங்குறதுக்காக போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், இது பண்ணுறீங்க சார், இதுதான் டேர்னிங் பாயிண்ட், ப்ராஸ்பெக்ட் கரெக்டாக நெட்வொர்க் கிட்டே கேட்குறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சார் அப்படியே மேலோட்டமாக சொன்னாங்க. நான் வந்து இந்த மாதிரி நான் என்னோட வேலை வந்து என்ன, பிஸ்னஸ் கோச்சிங் இல்லையா சார். நான் என்ன சொல்லணும், அவர் என்ன வேணாலும் செய்வார், நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் என்னெல்லாமோ சொல்லுவேன். ஆனால் நான் சொன்னது என்ன தெரியுமா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பிசினஸ் எப்படி பெஸ்டா கொண்டு வருது அதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாரு. அவரு உடனே அப்போ என் பிசினஸ்க்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அவரு யாருன்னு தெரியாது, இப்போ நான் கேட்கல, அவரை சொன்னாரு என் பிசினஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம ஃபுல்லா தமிழ்நாடு ட்ரிப் ஃபுல்லா அந்த அவேர்னஸ் கொடுக்குது. நீங்க பேசிட்டே இருங்க, பேசிட்டே இருங்க, பேசிட்டே இருங்க, அவங்களை பத்தி கேட்டு இருங்க, அப்புறம் நீங்க என்னதுன்னு கேட்பாங்க. அந்த ஒரு வாரத்தை கேட்ட உடனே அதை கரெக்டான வார்த்தையை நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு பதில் சொன்னோம் அப்படின்னா, அப்போ எனக்கு சொல்லி தெரியுங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கும். நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கேன், பட் உண்மையிலே இது நடக்கா, உண்மையில நம்மளால் வந்து இந்த விஷயம் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் இந்த 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 நான் அப்பப்போ என்ன டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இவருக்கு நான் என்ன பிஸ்னஸ் விஷயம் கொடுக்க போகிறதில்லை, பட் ஒரு ஜென்ரல் இப்போ கையை கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்ன கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு போகிறாரு. நீங்கள் மாத்திரானில் மேலே அவர் கடை வச்சுருக்காரு, வந்தால் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு போய் சரி வர வரேன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு. ஸோ முதல்ல வந்து யார் வந்து உட்காந்தாலும், இப்போ நாங்கள் வந்து சும்மா தான் ட்ரைவ் பண்ணி எங்கேயாவது போகணும், சரி இவரை விட்டுட்டாவது போவோம் அப்படின்னு இறங்கி வச்சுட்டு நாங்கள் இவரை விடுறதுக்கு இங்கே இறங்க விட்டோம். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போவோம். ஸோ ஒன்று வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் நம்ம நினப்பில் இருக்கணும் சரியா. ஸோ அந்த என்ன அவருக்கு ஓகே நம்மளை ஹெல்ப் பண்ணுதுங்க அப்படின்னு அந்த இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எது பண்ணி கேட்டேன். சார் ஜென்ரல் ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படி கேட்டால் அவர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் அரசியல்வாதி போயிட்டு அந்த அரசியல்வாதி நல்லது கிடையாது, இவன் நல்லது அவன் நல்லது எல்லா கதையும் போயிட்டு அப்புறம் நாங்கள் ட்ராக் கொண்டு வந்தேன். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை போவீங்க என்ன போவீங்க அங்கே கொண்டு வந்தேன். அப்புறம் தான் கொண்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்டார். நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு. இந்த விஷயம் நம்ம வந்து ட்ரெண்ட் த ட்ரெண்டர் புரோகிரத்தில் நம்ம படிப்போம், எப்படி மக்களுக்கு வந்து ரொம்ப கௌரவமாக நம்ம எப்படி ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறது, அவங்கள எப்படி கேட்க வைக்கிறது. இல்லை இப்போ கேட்டாங்களே அவங்க அவங்க கேட்டாங்க, நம்ம அப்போ ஆடியோ வீடியோ ஆன் பண்ண முடியல, எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை வீடியோ பண்ணுறதுக்கு. எனக்கு ஸ்பெஷலாக ஏன் ட்ரை பண்ணேன்னா, ஆண்டனி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் உட்காந்து இந்த மாதிரி கதை விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது, அதனால தான் நான் ரிஸ்க் எடுக்கல. இப்போ கூட நாங்கள் பந்த் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ அந்த அந்த பேச்சு பேச்சில் இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க நம்மகிட்ட கேட்டாங்க, அவங்க நம்ம பதில் அப்படி சொன்னோம், அவங்க நமக்கு திரும்ப கேட்டாங்க எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்லும்போது அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வரணும் என்ன, நீங்கள் எனக்கு என் பிஸ்னஸை கொஞ்சம் பார்த்து நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி போகிறது. இதுதான் நெட் மார்க்கெட்டிங். இப்படி பண்ணலாம் நம்ம ப்ராஸ்பெக்டிங், இப்படி அழகாக பண்ணலாம். இதை வந்து நம்ம எல்லா ட்ரெயினர்ஸ்க்கும் எல்லா நம்மளோட ட்ரெயின் ட்ரெயினர் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண வர எல்லாரும் இதுக்கு எனக்கு ஸ்பெஷலாக ஹோம்ஒர்க் பண்ணி நீங்கள் ஸ்பெஷலாக வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும். என்ன பண்ணணும், முன்னப்பின்ன தெரியாத எல்லாருக்கூடையும் பேசணும், அவங்கள பற்றி நிறைய கேளுங்க, அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க ஏது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எல்லாம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்கள பற்றி கேட்பாங்க, அப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுவீங்க, அப்போ அவங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ விஷயம் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் 6th 7th வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு
நீங்க அன்னைக்கு தான் ஏ டு ஏ ட்ரைனிங் கிடையாது, இன்னையில இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து இன்னையில இருந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ட்ரெயின் த ட்ரெயின் வால்வியல், அது அது வந்து தினமும் நீங்க படிக்க வேண்டிய விஷயம் இல்லையா. மணிவேல் அவங்க சொன்ன மாதிரி நான் முதல்ல சொல்லியிருக்கேன், பட் டீச்சர் வந்து படித்து சொல்லிக் கொடுப்பாங்க, பாடத்தில் உள்ளது புக்கில் உள்ளது. ட்ரெயினருங்கிறது வாழ்ந்து பார்க்கணும், வாழ்ந்ததை அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இந்த வந்து இது ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்து, யாரெல்லாம் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் வந்து ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறீங்களோ, நீங்கள் எல்லாரும் இந்த இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் என்னைக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இதை ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு எல்லோரும் முன்ன பண்ண தெரியாதவங்க ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு உதவியாக இருங்க, அவங்கள பற்றி நிறைய கேளுங்க. நீங்கள் யாருன்னு சொல்லாதீங்க, அவங்க கேட்காத வரைக்கும் நீங்கள் யாருன்னு சொல்ல அடிச்சு கேட்டோன்னு சொல்லக்கூடாது. அவங்களா கேட்பாங்க, அடிச்சு கேட்டோம்னா அவங்க கேட்டால் சொல்லதும் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்கும்போது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா என்ன மாதிரிங்களா சொல்லுங்கள். அப்புறம் அவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு நம்ம ட்ரெயின் ட்ரெயினில் பார்ப்போம். மக்களுக்கும் உங்களோட டவுன்லைனுக்கும் இதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அதுவும் ட்ரெயின் ட்ரெயினில் பார்ப்போம். இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க், ரைட்? ஏதோ சொல்லுமா? இல்லை சார், ஏறும்போது வந்துட்டு ரொம்ப அவர் ஃபேஸு தெரிஞ்சுது, ஏறலாமா வேணாமான்னு ஏறினார். இறங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், மாத்திரையை வந்துட்டு கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு கையெடுத்து கொண்டுட்டு போனார். ரொம்ப தேங்க்யூ ஓடி சென்ட்ரு, வேற லெவல். ஒரு 10-15 மினிட்ஸ் தான் இருக்கும், பயங்கர ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஆச்சு. எனக்கு ரியல் லைஃபாக ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கு. எப்பவுமே இல்லை, இது எனக்கு எங்கனாலும் தெரியும், போகும்போது எல்லாரும் இப்படி முடிச்சிடணும், போகும்போது ஐயோ சார் அப்படி இப்படி நடக்கணும், அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் எப்பவுமே அந்த ஒரு நபராக நம்ம மாறணும், அட்ராக்டிவ் நபராக. இன்னைக்கு வந்து நான் ஆண்டனி கூட வரும்போது நிறைய விஷயம் யோசிச்சுட்டு வந்தேன், என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, நெட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அட்ராக்டிவ் பர்சனாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தோணுதோ எல்லாமே இன்றைக்கி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எங்களோட பிளான் வந்து இன்றைக்கி மலையில் போகிறதா இருந்துச்சு, அந்த ஏன்னா பயங்கர குளிர் குளிர் ரெண்டாவது இருட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த அந்த டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் டிரைவிங் இங்கே பண்ணோம். இந்த விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்க நினச்சிட்டு தான் நான் வந்தேன், பட் நோயில் அன்னோயில் இந்த விஷயம் வந்துட்டு வெளியே வந்துட்டே இருக்கு. ஸோ இன்னும் அடுத்த பாயிண்ட்ஸ் நாங்கள் பேசுவோம். ஸோ நீங்கள் எல்லோரும் ஹோம்ஒர்க் கண்டிப்பாக பண்ணி அனுப்புங்க என்ன.